Hi students, Zalax here. Exercise 5.2, question number 2. The following data relates to indirect labor expenses and the level of output. இதில வந்து estimate the expenses at a level of output of 350 units by graphic method அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நாம இந்த values எல்லாம் நம்ம graphல plot பண்ண போறோம். சோ நம்ம ஒரு graph எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த graphல வந்து நம்ம ஒரு x axis y axis எடுக்கணும். ஓகே. சோ இங்க நம்ம ஹரிசான்டலா இங்க எடுத்துக்கலாம் இங்க x axis அப்புறம் இங்க y axis சோ x axis y axis எடுத்த பிறகு அதல நம்ம எழுதணும் அதாவது இது x dash இது y dash ஸ்கேல் பாத்தீங்கன்னா x axisல 200 300 மேக்ஸிமம் 640 தான் சோ வந்து 100 யூனிட்ஸ் எடுத்துட்டு போறோம் இங்க 0 இது 100 200 300 400 500 600 700 ஓகே இப்போ y ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2500 இதெல்லாம் இருக்கு மேக்ஸிமம் வந்து 3820 இருக்கு சோ நம்ம 500 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம் இது 500 1000 1500 2500 3000 3500 இது 4000 ஓகே மறக்காம இந்த ஸ்கேல் எழுதணும் சோ இன் x axis என்ன பண்ணிருக்கோம் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 யூனிட்ஸ் எடுத்துறோம் ஸ்கேல்லாம் நம்ம முதல்ல எழுதிரணும் பிளாட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன் y axis 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ் நம்ம லோயர் கிளாஸ்ல இந்த கிராஃப் வரையும் போது இந்த இடத்துல இப்படி கிங்க் மாதிரி ஒன்று போட்டிருப்போம் ஓகே அதாவது சில வேல்யூஸை விட்டுட்டு எழுதுவோம் அதை வந்து இங்கே ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி சம் வேல்யூஸை கண்டுபிடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கிங்க்லாம் இருக்கக்கூடாது ஃபுல்லுமே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கு எக்ஸோட வேல்யூ 200க்கு ஒய்யோட வேல்யூ 2500 ஸோ 200 2500 அப்படின்னா இந்த இடத்துல வருது அது 300க்கு 2800 300 இங்க இருக்கு 2800 அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நடுவுல இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தள்ளி இங்க இருக்கும் சரியா அப்புறம் 400க்கு 3100 ஸோ 300 இங்க இருக்கு ஸோ இதுல 3100 அப்படின்றது இந்த 400 மேல அதாவது அந்த ரெண்டு ரெண்டு யூனிட்டா வரும் அதாவது ஒரு ரெண்டு டிவிஷன் வந்து ஒரு 100 யூனிட்ஸ் இந்த இடத்துல வரும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே 640 கொடுத்துருக்காங்க ஸோ 400க்கு அப்புறம் இந்த 640க்கு 3820 இருக்கு ஸோ 640 அப்படின்னா இது நடுவில் 650 அதுக்கு ஒரு யூனிட் தள்ளி வரணும் 3820 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டிவிஷன் வந்து 100 யூனிட்ஸ் இல்லையா ஸோ இது வந்து ரெண்டு மூவ் பண்ணால் இங்கே 36 வரும் 4 மூவ் பண்ணா 37 வரும் ஸோ எனக்கு 38 வரணும் அப்படின்னா நான் வந்து இங்கே எத்தனை டிவிஷன் மூவ் பண்ணியிருக்கணும் ஸோ 6 டிவிஷன்ஸ் மூவ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து ரஃப்லி இந்த இடத்துல வரும் ஓகே 640 அதில் 6 டிவிஷன் மூவ் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கு அடுத்தது 540க்கு 3220 ஸோ 540 தான் அதே மாதிரி இந்த லைனில் வரும் 3220 அப்படின்னா இது 300 இல்லையா அதில் 200க்கு நான் 4 டிவிஷன் மூவ் பண்ணோம் ஸோ 1 2 3 4 ஸோ ரஃப்லி இந்த இடத்துல வரும் அதுக்கு அடுத்தது 580க்கு 36 ஸோ 580ன்றது இங்கே இருக்கும் இதில் 3640 அப்படின்னா இதிலிருந்து ஒரு ரெண்டு டிவிஷன் மூவ் பண்ணணும் ஸோ இது வந்து கொஞ்சம் ரஃபாக தான் வரும் இது வந்து ஒரு ஸ்மூத் கர்வில் ஜாயின் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம இதை ஸ்மூத் கர்வில் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் திருப்பி இதை மாதிரி வரும் திருப்பியும் ட்ரா பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும் ஓகே இப்போ க்வெஸ்சனில் வந்து
அவுட்புட் வந்து 350 யூனிட்ஸ் இருக்கும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் அப்படின்றது இங்கே இருக்கு இல்லையா, அவுட்புட்ன்றது எக்ஸோட வேல்யூ. ஸோ 350 அப்படின்றது இங்கே இருக்கு, இது நடுவில் நான் ஒரு கொஞ்சம் பெரிய லைனாகவே போட்டுடுறேன், 350 இங்கே போட்டாச்சு. இது கிராஃபை எங்கே மீட் பண்ணதோ அதுலேருந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரையணும். ஸோ இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லையா, ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் வருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சஸில் ஒரு ஒரு குட்டி லைன் வந்து, ஐ மீன் ரெண்டு லைன் வந்து, ரெண்டு லைன் வந்து 100 யூனிட்ஸ், அதான் 10 லைன் இருக்கு, அப்போ வந்து 500 யூனிட்ஸ் வரும். அதாவது இந்த ரெண்டு ரெண்டு லைன், அதாவது இங்கிருந்து ரெண்டு லைன் மூவ் பண்ணால் 2600, அப்புறம் 2800, அப்புறம் சாரி 2600, 2700, 2800, 2900 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு லைனுக்கு 100 மூவ் ஆகும். அப்போ இது மீட் பண்ற இந்த பாயிண்ட பாத்தீங்கன்னா இது வந்து இங்க ஒரு யூனிட் தான் கீழே இருக்கு, அப்ப இது வந்து 2900 வரணும். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 350, வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 350, ஒய் ஈக்குவல் டு 2900. ஸோ இங்க யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவ்வளோ ருபீஸ்.